இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது ஆல்ரெடி நான் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ சுருக்கம் இல்லாமல் இதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க, நான் ஆல்ரெடி தைக்கிற வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வச்ச திருப்பலை நம்ம சுற்றி எப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து பீசுறதுக்கெல்லாம் சுருக்கம் இல்லாமல் எப்படி இந்த கை வந்து பெரிய கை அதுக்கு வந்து ஜாயின் போடுறது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடுப்பு ஓட்டிடலாம். நான் இதுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக நான் எல்லாமே இதில் கட்டிங் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். ஒரு கால் இன்ச்சு மடக்கிடுங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பட்டையாக மாட்டீங்க. ஓட்டினதுக்கப்புறம் அப்பப்போ உள்ளதை ஃபுல்லாக கரைச்சி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரே டாட் பிடிச்சிருங்க. அதில் நமக்கு வந்து பின்பாகம் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிடலாம். இப்போ துணி மாறிடாமல் ஆப்போசிட்டில் கரெக்டாக போட்டு பார்த்துக்குறோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா துணி ஓட்டினதுக்கப்புறம் மாறிடும். அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து ரெண்டு கை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கை வந்து ஜாயின் போட்டுடலாம். நான் இது வந்து கட்டிங்கில் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து நம்ம முன்பாகம் விட்டுறப்ப அந்த சைடு வர்ற கரை, இது வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறங்க. இது கரை பகுதி, இது வந்து பெரிய ஸ்லீவு அதனால வந்து பத்தாது. என்ன ப்ளவுஸோட அளவு வந்து உங்களுக்கு இங்கே வருது ஆம்கோல் ஜாயிண்ட்டு, அதனால நமக்கு வந்து பத்தாது. இப்போ இந்த பீஸை வந்து நீங்கள் ஜாயின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு கையிலையும் நாலு பக்கம் போட்டுக்கிறங்க, உள் பக்கம் வர்ற மாதிரி.
இப்போ நம்ம வந்து ஜாயின் போட்டாச்சு, ஜாயின்ட் வந்து உள்ளே போயிடுச்சு. இது வந்து உள் பக்கம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட் வந்திருக்கிறத வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறங்க, உள்ளர இதில் உள்ளே போட்டுருங்க. இப்போ ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. நான் இது வந்து உள்ள லைனிங் பீஸ் வந்து அளவாக தான் கட் பண்ணியிருக்கேன், மெயின் பீஸ் தான் சேர்த்து விட்டியிருக்கேன். இப்போ நான் அது கரை பகுதி, அதனால நான் எம்மிங் தான் போட போகிறேன். இது வந்து பிரிக்கிற தையல் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக ஜாயின் போட்டிருக்கிறதுல தையல் போடுங்க, தையலுக்குன்னு தையல் வச்சு. நீங்கள் இப்போ இந்த ஜாயின்ட்டில் தையல் போட்டிங்கன்னா துணி வந்து நல்லா ஒட்டிக்கும். அதோட நீங்கள் இந்த இடத்துல போடக்கூடாது தையல் வந்து. அளவு கரெக்டாக போட்டுக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து நம்ம பட்டிக்கு வேணும். அதே மாதிரி தான் நம்ம போட்டுக்க ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டையாக வேணுங்கிறத பார்த்துக்குறோங்க. ரெண்டு ஸ்லீவும் ஒரே அளவுக்கு. இது வந்து எம்மிங்க்கு வந்து பிரிக்கிற தையல் வச்சுருங்க. நமக்கு வந்து கை அளவு சின்னதாக இருக்கும், ஆம்கோல் அளவு வந்து ஜாஸ்தி வரும். அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஜாயின் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அகலமான பீஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் பெட்டி போடணுங்கிறதே இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து ரெண்டு பெட்டியாகவே மடித்து போட்டுடலாம் மெயின் பீஸ்லே. இப்போ இந்த பட்டி மேலே வந்து ஒரு துணி போட்டுக்கிறோங்க, நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே அளவுக்கு வந்து கரெக்டாக அதை மடக்கி விட்ருங்க. உங்களுக்கு பட்டியும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தில் போடும்போது. இப்போ ஒரு பட்டி வந்து ரெண்டு கிளாத்தில் இருக்குது. இப்போ இன்னொரு பட்டி நான் உங்களுக்கு தனியாக தைச்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து திக்காக இருக்கிறதுக்குள்ளே ஒரு துணி போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த துணி வந்து திக்காக இருக்கிறதுக்குள்ளே வச்சுக்கிறோங்க. சிங்கிள் பட்டி போடும்போது துணி சிங்கிளாக இருக்கல இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நம்ம ரெண்டு பட்டியும் போட்டாச்சு. இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம். நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறங்க ப்ளவுஸில். இதில் வந்து அப்படியே பட்டி ஜாயின் பண்ணிடலாம்.
நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டு அப்படியே டாட் போது இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுடலாம். இப்போ ஏத்த இறக்கம் பார்த்துக்கலாம். இப்போ முன்பாக மாத்திரம் ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கரைச்சி விட்டுக்குவோம். அதில் ரெண்டு இதுலேயுமே அதை நம்ம கரைச்சி விட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரும் நம்ம பட்டியும் வந்து ஓவர்லாக் போட்டுருவோம். இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு, அதை கரெக்டாக அதை மடக்கி அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம கொக்கி பெட்டி கீ பெட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். கீ பெட்டி மாத்திரம் எப்போவும் மெயின் பீஸில் போடுங்க, லைனிங்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நம்ம வந்து லைனிங் பீஸில் வந்து கொக்கி பெட்டி போட்டோம்னா அது உள்ளே போயிடும், அதனால வந்து கலர் தெரியாது. எவ்வளோ ஏற்ற இருக்கோ இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிச்சிடலாம். அது ரவுண்டு கழுத்து, 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறங்க. நமக்கு இந்த பீஸே போதும். இப்போ நம்ம ஜாயின் போட்ட பிசுரை வந்து வெளியில் வச்சுக்கிறோங்க. 1/4 இன்ச் உள்ளே மடக்கிடுங்க. கொக்கி பக்கத்துலேருந்து வச்சுக்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கீங்கன்னு பார்த்து அந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு சேர்த்து வெட்டியிருக்கேன். லைட்டாக முன்னாடி ஒரு ஃப்ளீட் வந்து கொடுத்து விட்டுருங்க. அப்போ ரவுண்டு வந்து சேஃப் நல்லா வரும். இப்போ எல்லா இடத்துலையும் கரெக்டாக அங்கங்கே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நல்ல டேர்ன் ஆகும், உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வந்து சேஃப் நல்லா கிடைக்கும். நமக்கு ரவுண்டு எங்கெங்கே வேணுமோ அது ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா இதை அப்படியே திருப்பிட்டு இதை உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க.
நீங்கள் பீஸ் எடுக்கும்போதே அளவாக எடுத்துக்கிட்டுருங்க, கட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. இந்த துணி வந்து கொஞ்சம் பிசுறு வர்ற துணி, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓரில் போட்டு தான் ஆகணும். மற்றதெல்லாம் ஸ்பீடாக தைக்கலாம், நீங்கள் கழுத்து பீஸ் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை அடித்தாச்சு, அதை அப்படியே மடக்கி விட்ருவோம். இப்போ இந்த பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது, நமக்கு வந்து மெயின் பீஸ் மட்டும்தான் வெளியில் தெரியணும். கரெக்டாக உள்ளே மடக்கி விட்ருங்க, திருப்பும்போது கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியிலே தெரியாது, கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இதை அப்படியே திருப்பிடுங்க, திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் ஒரு தையல் போட்டுருங்க, அப்போ வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி சேஃப் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும், இறக்கம் கம்மியாக இருந்தாலும் முன்னாடி சேஃப் அழகாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு போடும்போது ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஏத்தரக்கம் பார்த்துட்டு கை மாத்திரம் ஜாயின் பண்ணிடணும். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க. இந்த டாட் மேலே கொண்டு போகக்கூடாது, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக அந்த டாட் முன்னாடி அதோடு கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஜாயின்லாம் போட்டுட்டோம், அதனால் நமக்கு வந்து வேலை மிச்சம், அதில் வந்து டக்குன்னு வந்து கை எடுத்தோன்னு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் மொத்தம் அது அதில் கரெக்டாக தைக்கும்போது தான் கை குடையிற மாதிரி வரும். நம்ம எங்கே வந்து சிசர் கட் போட்டிருக்கோமோ அதிலிருந்து அதை வந்து லைட் பார்த்து குடைஞ்சிக்கிறோங்க. இப்போ நீங்கள் தைக்கும்போது இதோடு சேர்த்து தைச்சிருங்க. இப்போ கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சோண்டு கரெக்ட் லைட்டாக வெளியில் வருது அவ்வளோதான். அதை மாத்திரம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ கை வந்து தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு, நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ இப்போ இதுக்கு காலிஞ்சி அரைஞ்சி நீங்கள் கைக்கு சேர்த்து கட் பண்ணியே கழுத்து பீஸோடு சேர்த்து அடிக்கும்போது ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பாடியாக இருக்குதுன்னா ஷோல்டர் வந்து இந்த அகலமாவது வரணும், அந்த அளவு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் வந்து ரைட் சைடு வர்ற கை வந்து ஜாயின் பண்ணேன், இப்போ வந்து லெஃப்ட் சைடு வர்றது. இப்போ இது வந்து வெளிப்பக்கமாக குடைஞ்சிக்கிறோங்க. நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக அந்த ஏற்றம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தைங்க. அளவு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தனித்தனியாக ஜாயின் பண்ணாதீங்க, பாதி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணாமல் முழுசு அங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு சைடு பிடிக்கிறது தான் அதில் வேலை.
இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ சைடு மாத்திரம் பிடிச்சிடலாம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறோங்க ஷோல்டர்லேருந்து. கரெக்டாக எந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்குறோங்க. அளவு ப்ளவுஸை போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு கரெக்டாக இந்த அளவு பார்த்து கரெக்டாக ரெண்டையும் இழுத்து பார்த்துக்குறோங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி பார்த்துக்குறோங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறோங்க அளவுக்கு. இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோலையும் வந்து கரெக்டாக பிடிச்சி பார்த்துக்குறோங்க. பிடிச்சி பார்த்துட்டு இந்த அளவையும் பார்த்துட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம கட் பண்ணது வந்து ஓவர்லாக் போடும்போது உள்ளே போயிருக்கோம். அதே மாதிரி இடுப்பு அகலமும் கீழே வந்து பார்த்துக்குறோங்க. பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்போ அப்படி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கிட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அளவு கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தைச்சாச்சு. தைச்சிட்டு தேவையான தையல் எத்தனை நாலு கேட்டாலும் சரி, நாலு நீங்கள் மூணு எத்தனை வேணுமோ அதை வந்து போட்டு கொடுத்துருங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஓட்டிடுங்க. இந்த கிளாத் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால நழுவிக்கிட்டே தான் இருக்கும் தைக்கையில். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து குண்டு ஊசி வந்து குத்திக்கிறங்க. அந்த இதில் வந்து கரெக்டாக முன்பாகம்லாம் ஓட்டும்போது நீங்கள் வந்து இந்த குண்டு ஊசி இதில் வந்து குத்திக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து துணி தூக்கும். நீங்கள் எப்படி கட்டிங்கில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல வந்து தூக்குற மாதிரி இருக்கும். அதை மாத்திரம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்குறங்க. பார்த்துட்டு ஏத்த இறக்கம் வந்துடாமல் தைங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கட்டிங் வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.